திண்டுக்கல் அருகே பொதுமக்கள் பயன்படுத்தும் இடத்தை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதை கண்டித்து குடும்ப அட்டைகளை ஒப்படைக்க திண்டுக்கல் கோட்டாட்சியர் அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். திண்டுக்கல் சின்னாளப்பட்டி அருகே உள்ளது ரங்கசாமிபுரம். இந்த கிராமத்தில் இரு பிரிவினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் ஒரு பிரிவைச் சேர்ந்த ராஜமாணிக்கம் என்பவர் மக்களின் பயன்பாட்டில் இருக்கும் இடத்தை தனக்கு சொந்தமான இடம் என்று கூறி வேலி அமைத்துள்ளதாக தெரிகிறது. இதுகுறித்து மற்றொரு பிரிவினர் வருவாய்த்துறையில் புகார் அளித்தனர். ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் திண்டுக்கல் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு குடும்ப அட்டையை ஒப்படைக்க முற்பட்டனர். பின்னர் கோட்டாட்சியர் உத்தமன் பொதுமக்களிடம் நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். இதில் ஒரு ஏக்கர் 91 சென்ட்ல குடியிருப்பு நிகராக இருக்கிற காலி இடம் ஒரு கிளிய காப்பி இடத்த பொது இடத்தெல்லாம் அவங்க ஆக்கிரம் பண்ணி செய்துக்கிட்டு எங்களுக்கு எந்த இடமும் இல்லை, பொது இடம் பாதை கூட இல்லை, பாதையெல்லாம் முள்ள போட்டு வெட்டிக்கிட்டு இந்த இடத்துல நீங்கள் யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு எங்களை விட்டு எல்லாருமே ஊரை விட்டு விரட்டுறாங்க. எங்களுக்கு எந்த வேற வழியும் இல்லை. பல முறை அதிகாரியிடம் ரெவன்யூ சம்மந்தப்பட்ட அனைத்து துறையிலையும் போலீஸ் துறையிலையும் அதாவது பஞ்சாயத்து போர்டு இதுலேயும் எல்லாம் பல முறை சொல்லிங்க, அதுக்கான இதுவுமே பண்ணலை. நாங்கள் அதனால் இன்னைக்கு வட்டாட்சியரிடம் ஆர்டிஓட்ட வந்து நாங்கள் இன்றைக்கி ரேஷன் கார்டு ஒப்படைச்சிடலாம்னு வந்திருக்கோம். எங்களுக்கு இந்த இந்த பிரச்சனையை பற்றி எந்த ஒரு தீர்வு காங்கலன்னா நாங்கள் சாலைமரணையில் ஈடுபடுவோம். எங்கள் பாட்டை மூட்டு நான் 3 தலைமுறையாங்க நாங்கள் குடியிருக்கிறோம். அந்த வழியில் முல்லை போட்டு மரத்தை வெட்டி விட்டு முல்லை போட்டு அடைச்சிக்கிட்டு எங்களுக்கு போக வழி இல்லை. தண்ணி பிடிக்க அங்கே தான் போகணும் டேங்கிக்கு. அந்த வழியில் முல்லை போட்டு அடைச்சிக்கிட்டு எங்களுக்கு பாதையே இல்லைன்னு அதில் எங்களை அடிக்க விரட்டுறாங்க. நாங்கள் பிள்ளை குட்டியில் எங்கே போய் சாமி இருக்கிறது? நீங்கள் இதை பார்த்து அரசாங்கத்தை எங்களுக்கு ஒரு வழிமுறை